ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை உனக்கானது உன்னிடத்திலே உனக்காகவே உன்னிடம் தேடி வரப்போகிறது, உன் கையில் கிடைக்கப் போகிறது. கேள் தங்கமே, முகம் மலர்வாய், மகிழ்ச்சி அடைவாய், மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய் தங்கமே. என் அன்பு செல்வமே, புருஷ லட்சணம் என்பது சின்னதோ பெரியதோ, பிரச்சனைகளை பார்த்து பயந்து நொடிந்து விடுவதோ கிடையாது. எதிர்த்து நின்று மரணம் வரை போராடி வெல்வதுதான். உன் பிரச்சனைக்காக வீட்டாரை சிதைப்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. எனவே வீட்டில் நீ அன்பை தவிர வேறு எதையும் காட்டக்கூடாது. இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள். உனது அஜாக்கிரதை, வெகுளித்தனம் உன்னை பிறர் ஏமாற்ற வழி செய்து கொண்டிருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோ. எழுந்து கால் ஊன்றினில் உன்னால் முடியும். நிச்சயமாக சருக்களில் இருந்து மீண்டும் சாதிக்கப் போவாய், சாதிக்கப் போகிறாய். இது உறுதியான உறுதி தங்கமே. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கையில் அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதனின் வாழ்நாளுடைய அர்த்தங்கள் அடங்கி உள்ளது. அந்த அர்த்தங்களுக்குத்தான் ஓடுகின்ற ஓட்டம். அதில் நிதானமாக ஓடுபவர்கள் சில பேர், சிலர் எதற்காக ஏன் என ஒன்றும் தெரியாமல் ஓடுகிறார்கள். இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும்போது விடிவது அதன் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகிறது. ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு, பரிவு, பாசம் என சிலரின் மனதில் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட சூழலில் என் பிள்ளைகளான நீங்கள் என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகிறீர்கள். நேர்மறை உலகில் நேர்மறையான சூழ்நிலையில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம் தங்கமே. நேர்மறை உலகம்தான், ஆனால் சில மோசமான எதிர்மறையான குணங்களை நீ கடந்து வந்து கொண்டிருக்கிறாய். இது வெள்ளத்தில் தத்தளிப்பவனுக்கு அவன் மூழ்கும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது அவன் உயிர்காக்கும் தெய்வம். அந்த நேரத்தில் அதுதான் உன் இப்போதைய நிகழ்வு, வாழ்க்கை நிகழ்வு தங்கமே. நீ எதற்கும் பதைபதைக்காதே. என் கை எப்போதும் உன்னை காத்துவிடும். விரைவில் மேலோங்கி நிற்கப் போகிறாய் தங்கமே. எதற்கும் பயப்படாதே, ஒருபோதும் பயப்படக்கூடாது. வெற்றிக்கு நடுவில் இடையூறாக உன் வாழ்வில் இந்த சிறிய சர்க்கல் தோன்றுகிறது. அது உன் மன வலிமையை சோதிப்பதற்காகத்தான் நடத்தப்படுகிறது. அந்த நேரத்தில் மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடன் கூடிய நம்பிக்கையுடன் செயல்பட்டால் உனக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்பதை நீ உணர்வாய் தங்கமே. உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும். ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் வெற்றி தங்கமே. அது உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும். நீ நடுவில் நிற்கதியாய் நிற்பதை போன்று உணர்கிறாய். அந்த நேரத்தில் கண்ணை மூடிக்கொள். உன் சாயப்பாவை நினைத்துக்கொள். நிச்சயம் அந்த இடத்தில் நான் தெரிவேன் தங்கமே. கலங்காதே. உன் மனதில் கோபம், ஆதங்கம், வெறுப்பு என எல்லா சுமைகளையும் சுமந்து கொண்டு ஏன் இப்படி நிம்மதியை இழக்கிறாய்? உன் மனதை அமைதிப்படுத்த போராடுகிறாய். உன்னை அழுத்தும் அனைத்தையும் அறிவேன். நான் உன் மனதிலும் உனக்காகத்தான் வாழ்கிறேன். எப்படி வெறுமையாய் நான் நின்று கொண்டிருப்பேன்? உன் மனம் கொதிக்கின்றது. உன் மனதில் ஓடும் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை வலுவிழுக்க செய்து விடுகிறது. மனதில் பலம் இல்லாமல் தவித்து விடுகிறாய். உன் மனதில் உள்ள குமுறலை நான் அறிவேன் தங்கமே. ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் என்கிறாயா? கஷ்டம் யாருக்குத்தான் இல்லை? படைத்து காக்கும் இறைவன் அனைவர்களுக்கும் கஷ்டம் இருந்தது தங்கமே. நீ முந்தைய கர்ம வினையால் அவதிப்படும் போது, என் நாமத்தை உச்சரிக்கும் போது யாகத்தில் எரிகின்ற தீ போல் உன் கர்ம வினைகள் எரிந்துவிடும், பொசுங்கிவிடும். என் நாமமே உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். வேறு எதுவும் உன்னை தீண்டாது. முட்களால் குத்தி காயப்பட்ட உன் பாதம் இனிமேல் மலர் மேல் நடக்கப் போகிறது. நல்ல வழி பாதையில் செல்ல போகிறாய். நீ எந்த ஒரு காரியத்திற்காக போகிறாய் என்றாலும் நான் உன் முன் சென்று கொண்டுதான் இருப்பேன், உன்னுள் இருப்பேன். நீ தேடி அலைந்தது எல்லாம் இனி உன் கையில் வந்து சேரப்போகிறது. அதனால் தான் கூறினேன், உனக்கானது உன்னிடத்திலே வந்து சேரப்போகிறது. அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே தங்கமே. உன் சந்தோஷத்தில்தான் என் சந்தோஷம் இருக்கிறது. வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ யோசித்து இருக்கிறாயா? அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்து விட்டால் உன் வாழ்க்கையில் வெறுப்பையும் வெறுமையும் உணர்ந்து இருக்க மாட்டாயே. நீ நினைப்பவை எல்லாம் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அவைகள் எல்லாம் உன் வசம் கிடைத்தால் திருப்தி அடைந்து விடுவாய். ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு அது பாதகமாக இருக்கும் தங்கமே. கவலைப்படாதே.
இன்று உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள். நீ எடுத்து வைத்திருக்கும் அடி சரிதானா இல்லையா என்று குழம்பிக் கொண்டிருக்கிறாய். யோசனைக்கு மேல் யோசனை. நீ என்னதான் யோசனை செய்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க எனதருள் வேண்டுமல்லவா? அதனால் உன் யோசனைகள் எல்லாம் விட்டுவிட்டு காரியங்களை என்னிடம் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு. சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படி எந்த குறையும் இல்லாமல் முடித்து கொடுக்கிறேன். உன் யோசனைகளுக்கெல்லாம் மேம்பட்டவன் ஒருவன் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் நிறுத்தி செயல்படுதங்கமே. அப்போது உன் காரியங்கள் எல்லாம் எந்தவித தடையுமின்றி நிறைவேறுவதை அனுபவத்தில் உணர்வாய். உனது உழைப்பை பிறர் உறிஞ்சும் போதும் உன் உழைப்பின் பலனை பிறர் அனுபவித்து விட்டு உன்னை அவமானப்படுத்தும் போதும் வருத்தப்படுவாய். அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன்னை விடுதலை செய்கிறார்கள் என்று நினைத்துக்கொள். நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன். நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும் என்பதால். பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசீர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடம் வந்து சேரும். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ எனக்காக பொறுமையாக காத்திரு தங்கமே. நன்மைகள் என்பது காற்று போல. நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் அது நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு விடிவெளியாக இருக்கும். அது தரும் மன நிம்மதியும் நிறைவரும் நிரந்தரம் தங்கமே. இதை புரிந்து கொள். நிச்சயம் என்னை நம்பு தங்கமே, என்னை நம்பு. நடப்பது எல்லாம் எனது விருப்பத்தோடு தான் நடக்கும். அதற்காகத்தான் சொன்னேன், நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது. உனக்கானது உன்னிடத்திலே வந்து சேரப்போகிறது தங்கமே. உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கப் போகிறது. நீ விதைத்த நற்செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது. ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.